ஹாய், சிம்பிளாக வந்து சிங்கம் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூ மாதிரி சுற்றி வந்து போட்டுக்கோங்க, கீழே ஒரு கோடு போட்டு அதில் வந்து நம்ம சி வந்து வரைய போகிறோம். மூணு சி மட்டும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி வரையிறதுலாம் வந்து காமிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே வந்து பெரியசாக ஒரு சி மட்டும் போட்டு விட்டுருக்கோங்க. அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம வரைஞ்சாச்சு. அப்புறம் வால் வரைஞ்சி இலை மாதிரி வரையும்ல, அந்த மாதிரி வந்து போட்டோன்னா வால் வந்து நம்ம வரைஞ்சிருவோம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி ரெண்டு முட்டை போட்டு அதுக்குள்ளே இன்னொரு முட்டை போட்டு கண்ணு வந்து வரைஞ்சிருங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து சிங்கம் வந்து எப்படி வரைகிறது அப்படின்தான் வந்து இந்த வீடியோ. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்களும் மறக்காமல் வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மூக்கு வாய், அதுக்கப்புறம் வந்து டபிள்யூ மாதிரி வந்து மூக்கு கீழே வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம சிங்கம் வந்து வரைஞ்சாச்சு. இதுக்கு வந்து கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கீழெல்லாம் லைட்டாக புல் வரைஞ்சிட்டு நான் வந்து பிளாக் பென் வச்சு கலர் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.